ஏ ராணியா நல்ல கேட்டுக்கோ, இந்த கிறிஸ்மஸ்க்கு சூப்பரா ட்ரெஸ் எடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட இருந்து பாக்கெட் மணியும் வாங்க போறேன். இந்த வயசுல உனக்கு எதுக்கு பாக்கெட் மணி? உனக்கு மட்டுமே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்கல்ல? தருவாங்க, ஆனா உனக்கு சாதாரண ட்ரெஸ் தான் எடுத்து தருவாங்க. நீ ட்ரெஸ் வச்சுக்கோ, நான் வீட்டு வச்சுக்கிறேன். என்னது வீடு உனக்கா? அப்ப எனக்கு ஏன் என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மேம்லக்கா, நான் சும்மா தான் இருந்தேன். விஷலக்கா தான் கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்னாச்சு? ஆமாமிச்சு, வீட்டு பங்கு போடுற அளவுக்கு வந்துருச்சு. இப்பவே வீட்டை பங்கு போடுறத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? தலை சுத்துது நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா. மேம்லக்கா, முதல்ல இவள வீட்டு அட்ரஸ் சொல்ல சொல்லுங்க, அப்புறம் வீட்டை பத்தி பேசலாம். வந்துட்டா, வீடு அவளுக்கு, அப்ப எனக்கு? அப்போ வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டா வீடு எனக்கு தானே? எப்பா, ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிச்சு ஏசப்பா பிள்ளையா இருக்க பாருங்க, அப்புறம் இந்த வீட்டு பிரச்சனைய பாத்துக்கலாம். ஆமா, ராணியா கிட்ட வீட் அட்ரஸ் பத்தி கேட்டல, எங்க நீ சொல்லு பாப்போம். மேம்லக்கா, மேம்லக்கா, நான் சொல்றேன். சொல்லு. இந்தியா, தமிழ்நாடு, தூத்துக்குடி மாவட்டம், ஏரல் வட்டம், பண்ணை இல்லை, ரேஸ்லயும். ஓ, பாட்டி பேர்ல உள்ள வீட்டை இப்பவே பங்கு போறீங்களா? ஹே மிஷல், பைபிள்ல கிரேஸ் அப்படிங்கிற வார்த்தை, அதான் கிருபை. அது முதல் முதல்ல எங்க வருதுன்னு தெரியுமா? கிருபன்ற வார்த்தை எங்க வருது? ஆதி அகமம் 6:8 தான் வருது. வாசிக்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அக்கா, கிருபைனா என்ன? கிருபை அப்படின்னா தேவன் நம்மள சுத்தி இருக்கிறது தான் கிருபை. கிருபை வருது, சரி. இதுல வீடுங்கிற வார்த்தை எங்க வருது? சண்டே ஸ்கூல்ல நோவா தாத்தா கதை கேட்டிருப்பீங்க தானே? ஆமாக்கா. நோவா தாத்தா வேலைய உள்ளும் புறமும் கீழ் பூசினாங்கல்ல, அதுல உள்ளும் இன்சைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேரு தான் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, கிருபைனா ஆண்டவர் நம்மள சுத்தி நிப்பாரு, அப்போ உள்ளே தான் வீடுன்னு அர்த்தம். ஏசப்பா நம்மள சுத்தி நின்னாலே கிருபை தான். நான் அவருடைய வீடு. மேம்லக்கா, விஷலக்காவே இந்த வீடை வச்சுக்கிட்டோம். எனக்கு ஏசப்பா மட்டும் போதும். எனக்கும் ஏசப்பா வேணும். வீடு இருந்தா கிருபை இருக்குமான்னு தெரியல, ஆனா கிருபை இருந்தா இந்த உலகத்துல நமக்கு வீடு இல்லைனாலும் பரலோகத்துல நமக்கு நிச்சயமா வீடு உண்டு. ராணியா, உனக்கு வீடு வேணுமா கிருபை வேணுமா? எனக்கு ஆண்டருடைய கிருபை மட்டும் போதும், வீட்டை நீயே வச்சுக்கோ. மிஷ்லக்கா, இந்த பூமியில எத்தனையோ பேருக்கு வீடு இல்லை, ஆனா ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்காரு. இது ஏன் வீடு கிடையாது, நம்ம வீடு. அப்பாடா, ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா? இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நமக்கு சொந்த வீடு இல்ல, புது ட்ரெஸ் இல்ல, நகை இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு கவலைப்படாதீங்க. நமக்கு கிருபை இருக்குன்னு சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏசப்பா பூமியில பறக்கும் போது வீடு இல்லாம நல்ல துணிமணி இல்லாம தான் இருந்தாங்க, ஆனா அவரை நம்ம விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டா நிச்சயமா பரலோகத்துல நமக்கு வீடு உண்டு. Happy Christmas!